வடக்கு கிழக்கில் காணாமல் போனவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் வேலையற்ற பட்டதாரிகளின் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குமாறு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் வடமாகாண முதலமைச்சர் சிவி விக்னேஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கும் வடக்கு முதலமைச்சர் சிவி விக்னேஸ்வரனுக்கும் இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்களது காணிகளை அத்துமீறி பிடித்து வைத்திருக்கும் இராணுவம் வடக்கிலிருந்து வெளியேற வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியிருந்தார். மேலும் அவர்கள் அனுபவித்த துன்பங்களிலிருந்து விலகி சந்தோஷமாக வாழும் சூழ்நிலையினை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகம் அமைக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் பல்வேறுபட்ட தரப்பினராலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களுக்கு நியாயமான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டிய தேவை உள்ளது என்பதையும் ஜனாதிபதிக்கு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் வேலையற்ற பட்டதாரிகள் விரும்பும் பட்சத்தில் போலீஸ் திணைக்களத்தில் உதவி போலீஸ் பரிசோதகர் பதவிகளில் காணப்படும் வெற்றிடங்களில் அவர்களை இணைத்துக் கொள்ளலாம் எனவும் முதலமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.